டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்தில் இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் புக்கில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறேன் ஸோ போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்ருப்பீங்க இப்போ எல்லா பேருமே லாஸ்ட் டைமில் நீ ஒரு ரெண்டு மூணாவது தான் இருக்குது எக்ஸாமுக்கு இந்த டையத்தில் புக் பேக் கொஷின்ஸ் வந்து சில பேர் படிச்சுருப்பீங்க சில பேர் படிச்சிருக்க மாட்டீங்க மொத்தமாக கலெக்ட் பண்ணி படிக்க கஷ்டமாக இருந்திருக்கும் அதனால் படிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் கம்பல்சரி புக் பேக் கொஷின்ஸில் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஓகேங்களா அது எல்லா தெரியும் படிக்காதவங்க வந்து நாங்கள் எல்லா கொஸ்டின் மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் லாஸ்ட் வரையுமே வந்து பாருங்கள் நான் ஒரு ஒரு கொஷினாக சொல்கிறேன் லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ஒன் டைம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கி விட்டது ஆன்சர் வந்து மேதினி மேதினி வந்து சுருங்கிவிட்டது மேதினா உலகம் அப்படின்னு வந்து அர்த்தம் ஸோ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி வந்து சுருங்கிவிட்டது தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் பழமை தொன்மை சொல்லின் பொருள் வந்து பழமை தேர்ட் கொஸ்டின் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு மா என்னும் சொல்லின் பொருள் வந்து விலங்கு கழுத்தில் சுடுவது எது ஆன்சர் தார் கழுத்தில் சுடுவது தார் தார்னா மாலை ஓகேங்களா கதிரவனினுடைய மற்றொரு பெயர் என்ன ஆன்சர் ஞாயிறு கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது ஆன்சர் கேணி கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சித்தம் என்பதன் பொருள் வந்து உள்ளம் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையினுடைய அடுக்குகள் மாளிகையின் அடுக்குகளை தான் வந்து மாடங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது ஆன்சர் கல்வி தவறான சொல்லை வட்டமிடுக ஆன்சர் வந்து வென்றான் பன்னெண்டாவது கொஸ்டின் உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் வந்து மறைந்த தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது ஆன்சர் திருக்குறள் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது ஆன்சர் மதுரை காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் ஆன்சர் ஊவேசா பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார் பொருந்தா சொல்லை வட்டமிடுக ஆன்சர் வந்து மற்று பதினேழாவது கொஸ்டின் பொருந்தா சொல்லை வட்டமிடுக ஆன்சர் கால் பதினெட்டு பொருந்தா சொல்லை வட்டமிடுக ஆன்சர் வந்து நடந்த பத்தொம்பது பொருந்தாசொல்லை வட்டமிடுக ஆன்சர் மாநாடு இருபது சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் ஏது ஆன்சர் வந்து சுறுசுறுப்பு சோம்பலுக்குரிய எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது ஆன்சர் மணி பல்லவ தீவு மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவையிட்ட பெண் யார் ஆன்சர் ஆதிரை இடுகுறி பெயரை வட்டமிடுக பறவை மண் முக்காலி மரங்கொத்தி ஸோ இடுகுறி பெயரில் இதில் எதுனால் மண் ஓகேங்களா மீதி மூணுமே வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த பெயர் வந்து வந்திருக்கோம் பறக்கிறனால பறவை மூணு கால இருக்கனால முக்காலி மரத்தை கொத்துறனால மரங்கொத்தி ஸோ இதில் தான் வந்து பொருந்தாதது ஆன்சர் இடுகுறி பெயர் காரண பெயரை வட்டமிடுக ஆன்சர் வளையல் வளைஞ்சிருக்கனால வளையல் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக ஆன்சர் மீன் கொத்தி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஏது ஆன்சர் ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி அன்னை தெரசாவிற்கு எதற்காக நோபல் பரிசு கிடைத்தது ஆன்சர் அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்காங்க கைலா சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் எது ஆன்சர் குழந்தைகளை பாதுகாப்போம் இந்த கைலா சத்தியார்த்தி வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பாங்க இவங்க குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற ஒரு இயக்கத்தையும் வந்து தொடங்கியிருக்காங்க நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி நெறி என்னும் சொல்லின் பொருள் வலி தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது வந்து ஓடை முப்பத்தி ரெண்டு தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை தமிழகத்தில் புலிகள் காப்பகம் முண்டந்துறையில் வந்து அமைந்துள்ளது வேட்கு என்னும் சொல்லில் ஐஹாரை குறுக்கம் பெறும் மாத்திரையின் அளவு எவ்வளவு ஆன்சர் ஒன்று மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது ஆன்சர் பணம் கிடைத்தது சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔஹார குறுக்கம் வாய்மை எனப்படுவது என்னென்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல் தீங்கு தராத சொற்களை பேசுதல் வந்து வாய்மை வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது வேயா மாடம் என்பது சாந்தினால் பூசப்படுவது உறவு நீர் அலுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னா அலுவம் அப்படின்றது கடல் என்று பொருள்படும் அலுவம்னா கடல் தூண் என்னும் சொல்லின் பொருள் வந்து மதளை தூண் என்னும் சொல்லின் பொருள் மதலை இயற்கை வங்குல் ஆட்ட இதில் வங்குல் என்ற சொல்லின் பொருள் வந்து காற்று வங்குல்னா காற்று எதுகை இடம்பெறாத இணை எது ஆன்சர் இரவு இயற்கை தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓட தொல்காப்பியம் கடற்பயணத்தை எந்த வழக்கம் என்று குறிப்பிடுது ஆன்சர் முன்னீர் வழக்கம் கப்பலை உரிய திசையில் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எது ஆன்சர் சுக்கான் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் எர் சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் வந்து திரிசொல் என அழைக்கப்படுது வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் வந்து வடமொழிச்சொல் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயிலை பின்வருவனவற்றொல் மலையை குறிக்கும் சொல் வெற்பு மலையை குறிப்பது வெற்பு காலத்தின் அருமையை கூறும் திருவ திருக்குறள் அதிகாரம் வந்து காலம் அறிதல் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார் நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓர் ஒரு மொழிகளின் எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நாற்பத்தி ரெண்டு வந்து இருக்கு பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆறு வகைப்படும் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு வந்து இடைநிலை ஏற என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை பொருந்தாத ஓசை உடைய சொல் வந்து திரும்புகையில் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று கரிக்கோல் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் வந்து கேலி சித்திரம் பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் வந்து படித்தல் பின்வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் வந்து ஊரு திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது அன்சர் பாண்டிய மன்னர்களோடு இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியுள்ளார் அன்சர் பொதிகை மலைக்கு திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அன்சர் தாமிரபரணி ஆற்றின் கரையில் யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு சலாம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து வணக்கம் சிப்பாய் என்னும் சொல்லின் பொருள் போர் வீரன் கோபம் என்னும் வட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து சீனம் முத்துராமலிங்கரின் கல்வி தடைபட காரணம் எந்த நோயினா பிளேக் நோய் முத்துராமலிங்கர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி முத்துராமலிங்கர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி வாய்ப்பூட்டு சட்டத்தால் பேச தடை விதிக்கப்பட்ட வடநாட்டு தலைவர் வந்து திலகர் இடர் ஆளி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன இடர்னா என்னன்னா துன்பம் இடர்னா துன்பம் இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன் கூடு கூடு கட்ட தெரியாத பறவை குயில் காகிதமே இல்லா எந்த பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் ஆன்சர் எளிமை பண்பிற்கு காகிதே மில்லத் காகிதே மில்லத் வந்து எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்திருக்காரு இந்த காகிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள்னா சமுதாய வழிகாட்டி காகிதே மில்லத் என்பது ஒரு அரபு சொல் இந்த அரபு சொல்லுடைய பொருள் சமுதாய வழிகாட்டி விடுதலை போராட்டத்தின் போது காகிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டால் ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கத்தில் காயிதே மில்ல தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் வந்து நாடாளுமன்றம் பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது வந்து பொருளாகு பெயர் என அழைக்கப்படுது இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர் மலை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது வந்து இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை அடுக்கி வரும் ஆன்சர் நான்கு முறை மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்த கலை ஓவிய கலை வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுது வட்டெழுத்து தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இட்டு இன்னு மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து யு செஞ்சொல் மாதரின் வலைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது ஓடை இந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க எக்ஸாமில் பொறுத்துகளை கொடுத்து கேட்பாங்க இல்லாட்டி உங்களுக்கு சரியான விடையை எழுதுகளை கூட கொடுத்து கேட்பாங்க நீங்கள் நல்லா யோசித்து அந்த எழுத்துக்களை உங்கள் விட்டு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் வந்து போடுங்க எடுத்தோன்னே போற்றாதீங்க ஓகேங்களா தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது முடிஞ்சனால முற்று ஸோ மேய்ந்தது பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது ஆன்சர் படித்தான் பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்றை வந்து சொல் செல்க புகழாலும் பணியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை பயனில்லா கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள் வந்து கல்லாதவர்கள் முன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி நீலகேசி கூறும் நோயின் வகைகள் வந்து மூன்று முற்று பெறாமல் என்று நிற்கும் சொல் எச்சம் என அழைக்கப்படுது கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் வந்து பார்த்த குறிப்பு வினையச்சம் வெளிப்படையாக காட்டாது எதனைனா காலத்தை வந்து காட்டாது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எட்டாம் வேற்றுமை வந்து எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் வேற்றுமை முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படும் எட்டாயம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை என அழைக்கப்படுது நிகழ்ச்சி பொருளில் எந்த வேற்றுமை வரும் ஆன்சர் மூன்றாம் வேற்றுமை அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் வேற்றுமை பயின்று வந்துள்ளது எந்த வேற்றுமை ஆன்சர் மூன்றாம் வேற்றுமை மலர் பானையை வனைந்தால் இத்தொடரில் பொருளை குறிக்கிறது பானைன்றது இது வந்து ஆக்கள் காட்டிலிருந்து வந்த கரும்பை தின்றான் ஆன்சர் வந்து வேளங்கள் பானை ஒரு சிறந்த கலையாகும் எதுனா வனைதல் கலையாகும் பானை வனைதல் ஒரு சிறந்த கலை சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது வேற்றுமை தொகை என அழைக்கப்படுது செம்மரம் என்னும் சொல்லின் பொருள் பண்பு கண்ணா வா என்பது எந்த தொடர் ஆன்சர் விழித்தொடர் கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் பெருமலை வண்புகள் மூவ தன்போலில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியா சீரர்களின் தலைநகரம் வஞ்சி பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது வந்து நெல் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று வகைப்படும் பாலாடை இச்சொல்லிற்குரிய புணர்ச்சி வந்து தோன்றல் சிங்கம் முளையில் வாழும் எம்ஜிஆர் எந்த ஊரில் கல்வி பயின்றார் ஆன்சர் கண்டீலா எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான எந்த பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது ஆன்சர் பாரத் பட்டத்தை ஐந்தாம் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தந்த திட்டம் இலவச காலனி திட்டம் அயோத்திதாசர் எங்கு சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுறார் ஆன்சர் வந்து தென்னிந்திய தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுறாரு யாருன்னா அயோத்திதாசர் அயோத்திதாசர் நடத்திய இதழ் வந்து ஒரு பைசா தமிழன் அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது ஆழ்ந்த படிப்பு அசை வந்து எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு வகைப்படும் விடும் என்பது எந்த சீர் ஆன்சர் நிறையசை அடி வந்து ஐந்து வகைப்படும் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது மோனை ஆண்மையின் கூர்மை வந்து வகைவருக்கு உதவுதல் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் பூனா ஒப்பந்தம் எந்த எதில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியது ஆன்சர் இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் வந்து சமாஜ் சமாத இயக்கம் அம்பேத்காரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு எந்த விருது வந்து கொடுத்தாங்க ஆன்சர் பாரத ரத்னா விருது நூற்றி நாற்பது பிரிதி மொழிதல் அணியில் எது மட்டும் இடம்பெறும் ஆன்சர் உமை இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி ஒரே செய்யலை இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டுர மொழிதல் அணி இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி தமிழ் விடு தூது சிற்றிலக்கியம் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழை காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழை வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து எதுகை வந்து இருக்கு மோனை இருக்கு இயைபும் வந்து இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியம் கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ மூணுமே வருது அலியா வனப்பு ஒளியா வனப்பு சிந்தாமணி அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு திரும் ஆன்சர் நீரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் மிசை என்பதன் எதிர்ச்சொல் மேலை நீர்நிலைகளோடு தொடர்பில் எது ஆன்சர் புலரி மீது எல்லாமே நீர்நிலையோட பெயர் அகலி ஆறு தெரியும் இளஞ்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இளஞ்சின்னா அது ஒரு வகை நீர்நிலை மல்லல் மூதூர் வயவந்தே இக்கோடிட்ட சொல்லின் பொருள் வந்து வளம் பொருந்தாத இணை எது ஆன்சர் பி திருவாரூர் கரிக்கையூர் என்பது பொருந்தாதது முறையான தொடரமைப்பினை குறிப்பிடுக ஆன்சர் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஐம்பெருங்குழு என்பேராயம் இச்சொ இந்த சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் வந்து தொகை சொற்கள் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வுத் தேர்வு வந்து ஊரக திறனாய்வு தேர்வு ஒன்றறிவதுமே உற்றறிவதுமே இரண்டறிவதுமே அதனோடு நாவை வடிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது ஆன்சர் தொடு உணர்வு இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூடியே கணிக்கும் எதுனா சித்தாரா இது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி எதுனா நேவிக் கீழ்காண்பனவற்றுள் உணர்ச்சி தொடர் எது ஆன்சர் வந்து என்னை நீங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லை என்பது பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோட்டையிட்ட சொற்களுக்குரிய இலக்கண எதிர்மறை வினையச்சம் ஓமை தொகை அக்க சாலை என்பது எதை குறிக்கும் ஆன்சர் நாணயங்கள் அச்சடிக்கும் ஈடம் யவன பிரியா என்பது மிளகு என்று குறிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் வந்து மதுரை காஞ்சி பட்டினப்பாலை பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம் பொதுவர்கள் பொலி போர் அடித்திடும் நிலப்பகுதி எதுனா முல்லை மரவேர் என்பது எந்த புணர்ச்சி ஆன்சர் கெடுதல் புணர்ச்சி அதிர புகுந்த கணா கண்டேன் யார் கனவில் யார் அதிர புகுந்தார் ஆன்சர் ஆண்டாளின் கனவுல கண்ணன் வந்து புகுந்தாங்க திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்கரர் உருவங்கள் சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது மடிவு தொடக்கம் பாதிரி ஒத்தப்பூ செயகோளம் இகலக்கான குறிப்பு தருக ஆன்சர் ஒமைத்தொடர் வினைத்தொகை நச்சிலைவேல் கோக்கோதை நாடு நல்யானை கோக்கிலி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் வந்து சேர நாடு சோழ நாடு வெறிகமல் கலனியுள் உளுநர் வெள்ளமை இவ்வடியில் உணர்த்தும் பொருள் வந்து செறிவான வயலில் உழவர் வெள்ளமாய் வந்து கூடியிருந்ததை காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பெருதி குரலில் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு வந்து பிறப்பு இந்த ஈற்று எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நம்ம ஷார்ட்கட் வீடியோ வந்து போட்டிருக்கோம் வீடியோக்குரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க ரொம்ப சிம்பிளாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் குரில் நெடில் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தேவையில்ல ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து வந்து பண்ணிக்கோங்க முண்டை மோதும் துணிவே இன்பம் இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது துணிவு ஞானம் என்பதன் பொருள் அறிவு இமயத்து கோடு உயர்த்தென்ன இவ்வடியில் அடிக்கோடிட்ட சூழலின் பொருள் மலையுச்சி தமிழை புலவரை போல ரோம சிந்தனையாளர் கொள்கை ஒன்று ஆன்சர் வந்து உலகம் வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும் ப ஆன்சர் வந்து காலை நிலத்தில் வந்து வளரும் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை குரலில் பயின்று வந்துள்ள அணி பொருள் பின்வரு நிலையணி மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது வந்து வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி வந்து சருகும் சண்டும் என் தமிழா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் ஆன்சர் எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே பாடல் கேட்டவர் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை வந்து மணிவகை உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் வந்து மோனை எதுகை பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் உள்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் பெரிய மீசை சிரித்தா இச்சொல்லுக்குரிய தொகையின் வகை வந்து அன்மொழி தொகை சரியான வரிசை வந்து கேட்காங்க கொண்டல் கிழக்கு வாடை வடக்கு கோடை மேற்கு தெஞ்சல் தெற்கு நூத்தி எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் பின்வருவனவற்றில் முறையான தொடர் ஆன்சர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது வந்து சிற்றூர் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருப காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் ஏதுவர் எய்தா பலி இக்குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு வந்து கூவிலம் தேமாமலர் உதயருளே உனதருளே பார்ப்பன் அடியேனை யாரிடம் யார் கூறியது ஆன்சர் இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது ஆன்சர் வானத்தையும் பேரொளியையும் குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்துப் பாடுகிறார் இது பால் வலுவமைதி திணை வலுவமைதி ரெண்டுமே வந்து பயின்றிருக்கு பாரத ஸ்டேட் வங்கியின் உரையோடு மென்பொருள் வந்து இலா மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி இது இது வந்து சங்ககாலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்ததை வந்து குறிப்பிடுது இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்று மலிப்போக்கர் கேட்டது எந்த வகை வினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது எந்த விடை ஆன்சர் கேட்டது அறியாவினா சொன்னது விடை இடைக்காடனரின் பாடலை நிகழ்ந்தவர் மன்னன் இடைக்காடனரிடம் அன்பு வைத்தவர் இறைவன் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றன இத்தொடரில் செயற்பாட்டு வினை தொடர் ஒயிலாட்டம் வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்றதா வந்து செயற்பாட்டு வினை சிறு சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க ஆன்சர் உளவு ஏர் மண் மாடு மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தனியும் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம் மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது வீட்டை துடைத்து சாயமடித்தளிவடி குறிப்பிடுவது இடையராது அறப்பணி செய்தலை உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர் வந்து அதியன் பெருஞ்சாத்தன் காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தாள் என் மனம் இருந்துவிடாது சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாலினம் அகவர்பா அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க தமிழ் புக் பேக் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஆல்ரெடி படிச்சுருப்பீங்க படிக்காதவங்க இப்போ படிச்சிருப்பீங்க படித்தவங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்ருக்கவங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம் அதையும் வந்து பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஏன்னா நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறந்துடும் அதை டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது தான் நீங்கள் எந்தளவுக்கு படிச்சுருக்கீங்கன்னு தெரியும் லாஸ்ட் டைமில் வந்து புதுசாக எதுவும் படிக்க வேணாம் படித்ததை ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு தேங்க்யூ